ஹாய் வாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருக்காச்சூர் மருதீஸ்வரர் கோயிலோட பிளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் திருக்காச்சூர்ன்ற ஒரு வில்லேஜில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து போகிற எல்லாரும் இந்த பைபாஸில் தான் போகணும், பெருங்கலத்தூர் தாண்டி. ஸோ இந்த ரூட்டில் தான் டூவர்ட்ஸ் செங்கல்பட்டு ரூட்டு தான் போகணும் இது. ஸோ இந்த கோயிலோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். இந்த கோயில் அப்ராக்சிமேட்டாக சென்னையிலேருந்து வர எல்லாருக்குமே ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இந்த கோயில். பட் ஆனால் நான் வர்றது வந்து பார்த்திங்கன்னா சண்டே பிரதோஷம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வர்றது, ஏன்னா பிரதோஷம் பௌர்ணமிலாம் இங்கே வந்து கிரிவலம் சுற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போயிருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கிரிவலம் அதுதான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கிரிவலம், ஒரு புதுசாக இருந்தது இந்த இடம் அனுபவம். மெயினாக இது வந்து பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் இது. மெயினாக இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியே நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து இங்கே வந்து பக்தருக்காக பிச்சை எடுத்தார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் தேவர்களும் சித்தர்களும் வழிபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு வழிபாடும் இருக்குது. மெயினாக இங்கே வந்து இந்த பால் கடலை வந்து கடையும் போது தேவர்களுக்கு வந்து இங்கே வந்து வழிபட்டுட்டு போய் தான் பால் கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ப்ளஸ் இந்த கோயில் வந்து கிரிவலம்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிவல ரூட் வந்து ஒரு 3.5 to 4 kilometers வரைக்கும் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. பட் செப்பல் போடாமல் நடந்தால் தான் நல்லதுன்னாங்க கிரிவலம். ப்ளஸ் இங்கே வந்து ரொம்ப கல் முள்ளுமாக தான் இருக்கும், ஒரு காட்டுப்பாதை தான் அது. பார்க்கவே வியூ நல்லா இருந்தது, பச்சை பசியனு. அதுவும் நான் போனப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கிரிவலம் வரும்போது தனியாக மட்டும் வராதிங்க, ஒரு கேங்காக வாங்க இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, ஃபேமிலியோடையும் வரலாம், ஒரு நல்ல ஸ்பாட்டு தான். ஸோ எனக்கும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கூட ஒருத்தர் வந்தார். ஸோ தெரியாதவங்க தான் பட் கூட ஒருத்தவங்க வந்தாங்க. ஏன்னா தனியாக போகிறதுக்கு கூட ஒரு 4 பேரோட சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும் இந்த இடம். பட் ஆனால் ஒரு சிவபெருமானோட அந்த ஒரு கிரிவல பாதன்றதுனால நம்ம வந்து தைரியமாக போகலாம். ஸோ சேஃப்லேயே இல்லைனா கூட இது வந்து நான் போகிற வழியில் பார்த்தேன், இது ஒரு பெரிய ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி தண்ணி ஒரு கூத்தாறு மாதிரி இருந்தது. ஸோ இது பார்க்க நல்லா இருந்தது. சரி சும்மா இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு போக ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ இது வந்து உள்ளே அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே அந்த திருவண்ணாமலையில் பார்க்குற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 லிங்கங்கள் இருக்கும். சைடில் சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க லிங்கங்கள். இது போகும்போது கொஞ்சம் இந்த முள் செடி அதிகமாக இருக்கும் இங்கே போகும்போது, கொஞ்சம் இந்த கிரிவல பாதை கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாக ஒரு ஒத்தடி பாதை தான் இது. கொஞ்சம் இடம் வந்து போகிறதுக்கு ரோடு மண் மாதிரி இருக்கும், சில இடம் லைட்டாக கொஞ்சம் ரோடு மாதிரி ரஃபாக இருக்கும். பட் நிறைய இடங்கள் கல் தான் இருக்கும், அதனால் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. ஃபுல்லாமே கல் தான், நம்ம காலுக்கு அக்கு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லிங்கம். பட் ஆனால் என்ன விஷயம்னா இங்கே வந்து லிங்கத்துக்கு வந்து பேர் வைக்கலை, பேர் அந்த ஒரு போர்டு மாதிரி வைக்கலை. வச்சா ஒவ்வொரு லிங்கம் என்னென்ன லிங்கம்னு தெரியும் நமக்கு. ஸோ அங்கே திருவண்ணாமலையில் வைக்கிற மாதிரி அந்த ஒரு 9 லிங்கங்கள் இங்கே வச்சுருப்பாங்க. அதனால் லிங்கத்தை இங்கே கும்பிட்டுட்டு இந்த விபூதி எடுத்து தலையில் வச்சுட்டு அடுத்து போக ஆரம்பித்தேன். அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையை சுற்றி தான் நம்ம வரணும். ஒரு சுற்று வர்றதுக்கு 4 கிலோமீட்டர் இருக்கும். இதுதான் கிரிவல பாதை. ஸோ இதில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை அந்த காற்று அந்த மூலிகை வாசத்தோடு போகிறது நல்லா இருந்தது கிரிவலம். ப்ளஸ் வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் இருந்தது. சரி இங்கே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் தான், அவங்க இன்னும் போர்டில் எழுதி வச்சிருந்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த ஒவ்வொரு லிங்கத்தோட பேர் தெரியல எனக்கு போகும்போது. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம் உள்ளுக்குள்ளே நல்லா, ஆனால் யாருமே இல்லை. அதுவும் பிரதோஷமாதமாகவும் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. போகிற வழியில் கொஞ்சம் இது அந்த தண்ணியெலாம் இருக்கும், கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி இந்த பாதை, அதனால் கொஞ்சம் பார்த்து போகிற மாதிரி இருக்கும் இந்த பாதையில் நீங்கள் போகும்போது. பட் ஆனால் போகிற வழியிலாமே உங்கள் காலுக்கே ஒரு அக்கு ப்ரெஷராக தான் இருக்கும். இந்த பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மல் கல் முள் இதெல்லாம் குத்திட்டு போகும்போது கால் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் இதுவும் ஒரு லிங்கம். ஸோ இந்த லிங்கத்தையும் கும்பிட்டுட்டு போனால் நல்லா இந்த செடிகள் எல்லாம் ஒவ்வொரு செடிக்கு மூலிகை வாசம் இதோடு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சூப்பராக இருந்து இதே மாதிரியே பார்த்து தான் போவோம், ஸ்ட்ரைட்டாக போவோம். நிறைய இடங்கள் உங்களுக்கு ஆரோ மார்க்கும் போட்டு வச்சுருக்காங்க, அதனால் நீங்கள் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகி போக தேவையில்லை. மெயினாக இந்த கோயிலோட ரெண்டு மலைக்கு ரெண்டு புறமும் வந்து சித்தர்களும் தேவர்களும் வழிபட்டுருக்காங்கன்றது சொல்கிறாங்க, ரொம்ப ஒரு இதுவான விஷயம். ப்ளஸ் இங்கேருந்து சித்தர்கள் முனிவர்கள்லாம் வழிபட்டு போய் தான் ரொம்ப வருஷமாக உயிரோடு இருந்தாங்க. சித்தர்களுக்கெல்லாம் பல ஆண்டு 100 வயசு இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் வந்து இங்கேருந்து வழிபட்டு போனதுனால தான், இங்கே வந்து வழிபட்டுட்டு போனதுனால தான் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த கோயிலுக்கு. ஸோ இந்த மலையை ஒரு 1/2 மலையை சுற்றி வந்திருக்கும். இப்படி போகும்போது 2 வழி போவோம், அதில் நீங்கள் லெஃப்ட்டில் தான் போகணும். ரைட்டில் போனீங்கனாலும் போகலாம், எப்படியோ காட்டை சுற்றி வரும். பட் லெஃப்ட்டில் போனீங்கன்னா கரெக்டாக அந்த வழியோட வழி வந்துடும். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா இந்த எண்டுக்கு வந்தோடனே அவ்வளோதான் கிரிவலம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். பட் முடியல, இங்கே தான் இன்னும் கிரிவலம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மலையோட ஒரு பகுதி தான் சுற்றி வந்திருக்கும். ஸோ இனிமேல் இந்த பகுதி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு தான் இருக்கும், இந்த ஊர் சைடு தான் இருக்கும். அதனால் இனிமேல் கொஞ்சம் இந்த கால் வலி இதெல்லாம் வராது, அதனால் நீங்கள் இந்த ரூட்லேயே நடந்து போகணும். மலையோட ஒரு பகுதியை சுற்றிட்டோம், இன்னொரு பகுதியை சுற்றி போகிற வழி தான் இது. பட் இந்த வழி கொஞ்சம் நல்லா இருந்தது, ரோடெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. ஸோ அதை இப்போ நம்ம அந்த மலையோட அந்த பக்கத்தில் நம்ம சுற்றணும், இப்போ அது வழியாக இந்த பக்கம் வந்துட்டோம் நம்ம. ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. மெயினாக இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு பாதி இதை கடந்துட்டோம், இப்போ இந்த மலையை சுற்றி இப்படி வரோம் நம்ம. வந்து இப்போ நம்ம கோயில்கிட்ட போக போகிறோம்.
கிரிவலம் பார்த்திங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. மலை சூப்பராக இருந்தது. மெயினாக இந்த மலை மேலே தான் உச்சியில் போயிட்டு சித்தர்கள்லாம் வழிபட்டாங்கன்ற ஒரு இது இருக்குது இங்கே. ப்ளஸ் நிறைய பேர் வந்து இந்த பிரதோஷத்தப்போ இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பூஜை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய, அதுவும் நம்ம ஊருக்காரங்களோட வெளியூர்காரங்க தான் அதிகமாக இங்கே வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் தெரியுது இதோட. ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி நிறையா, இன்னும் நிறையா ஹிஸ்ட்ரி இந்த இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன் நான். ரொம்ப அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில் அப்படின்னாங்க இது. திருவண்ணாமலை போக முடியாதவங்க இந்த கோயில் வந்து நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு 4 கிலோமீட்டர் கிரிவலம் ஒரு 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரத்துக்குள்ளே நான் கடந்துட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கன்னா ஒரு 1.5 டு 2 மணி நேரத்துக்குள்ளே நடந்துடலாம். நல்லா இருந்தது இந்த கிரிவல எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையாக ஒரு பிரதோஷமாதமாக வந்து சிவனை வந்து வேண்டிட்டு போகிறது ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எல்லோரும் வாங்க வந்து இந்த கோயிலை வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.